நண்பர்களே வணக்கம். நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன, எதை அடையிறதுக்கு இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எதுக்கு இந்த பிறப்பு, இப்படி விதவிதமான கேள்வியினால இந்த சலிப்பூட்டுற கேள்வியும் சில பேர்த்துக்கு தோணுது. இந்த மாதிரி கேள்வினா எப்போ தோணுது? ஏதாவது மகிழ்ச்சியான மனநிலையில யாருக்கும் இந்த கேள்வியெல்லாம் வர்றது கிடையாது. ரொம்ப துன்பமான மனநிலையிலையும் விரக்தியிலேருந்து இந்த மாதிரி தோல்வியெல்லாம் வருது. மகிழ்ச்சியை யாரும் வெறுக்கிறது கிடையாது, மகிழ்ச்சியை யாரும் மாற்ற நினைக்கிறது கூட கிடையாது. மகிழ்ச்சியில் எல்லாருமே அப்படியே மயங்கி தான் கிடக்கிறாங்க. மகிழ்ச்சி எல்லோரும் வரவேற்கிறாங்க. இதேமாரி ஒரு துன்பமான மனநிலையை யாராவது வரவேற்பாங்களா? இப்படி வந்த துன்பத்தை யாராவது ஏற்றுக்குவாங்களா? துன்பத்தை மாற்றத்துக்கு தான் முயற்சி செய்கிறாங்க, துன்பத்தோடு முரண்படுறதுக்கு தான் எல்லோரும் பண்ணுறாங்க. அகநிலையை பொறுத்த வரைக்கும் துன்பத்தையும் இன்பத்தின் நிலைக்கு உயர்த்துறதுக்கு முடியுமா, துன்பத்தையும் இன்பத்தோட தகுதிக்கு உயர்த்த முடியுமா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அகத்தளவு துன்பத்தையும் இன்பத்தையும் ஒரே தகுதியில் வச்சுருக்கங்கள நம்ம வந்து ஞானின்னு சொல்கிறோம். இப்போ துன்பத்தையும் இன்பத்தையும் ஒரே தகுதியில் வச்சுருக்கிறது யாருக்கு தான் சாத்தியமாக இருக்குது? இந்த ஞானிகளுக்கு தான் சாத்தியம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்படி அடையிறதுக்கு ரொம்ப அரிதாக இருந்த இந்த ஞானத்தை வந்து நம்ம பகவத்தையா வந்து அவங்களோட அனுபவம் மூலம் ரொம்ப எளிமையாக பண்ணிவிட்டாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் வாழ்ந்த காலத்தில் அவரால் ஞானம் அடைஞ்சவங்க பல பேர் வந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு இயற்கை வழங்கிய கொடையாக நம்ம பகவத்தையா நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க. புத்தருக்கு அப்புறமேட்டு ஆன்மீக உலகில் புரட்சியை ஏற்படுத்திட்டு வர நம்ம பகவத்தையோட அணுகுமுறையில் தான் ஞான தேடுதல் உள்ளவங்க நிறையா பேர் ஞானம் பெறுற தகுதிக்கு அப்படியே வந்துடுறாங்க. அது மேலும் வந்து அந்த காலத்தில் ஞானம் வந்து உலக வாழ்க்கை அப்படியே துறக்க சொல்லி தான் சொல்லி வச்சுருந்துருக்காங்க. ஆனால் இவரோட அணுகுமுறையில் ஞானம் வந்து உலகியல் உயர்வையும் இணைச்சியை தான் கொடுக்குது. பெரிய தொழில் அதிபர்களோட புத்தனாக்கிடுது, புத்தனை கூட தொழில் அதிபர் ஆக்கி கொடுத்து இவரோட ஞானம் வந்து இந்த மன சுமையோடு இருக்கிறாங்க பாருங்க. இந்த ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸுன்னு இந்த மாதிரி தங்களோட பணியோட இந்த ஆன்சைட்டியோட டிப்ரெஷனோட செஞ்சுட்டு இருந்தவங்களோட சுமையை இறக்கி வச்சுட்டு மன நிறைவாக அவங்களோட பணியை செய்கிறதுக்கான பலவித தகுதிக்கு அவங்க இந்த ஞானத்து மூலமாக வந்துடுறாங்க. அந்த வகையில் பகவத்தையா வழங்குற ஞானத்தினால அக விடுதலையோடும் புறத்தில் வந்து பல உயர்வுகளோடையும் வாழ்ந்துட்டு வர்றாங்க. இப்போ பெருகி போயிட்டாங்க. இது இன்னும் பல கோடி மக்களை போய் சென்ற நிலைங்கிறது தான் நம்மளோட நோக்கமாக கூட இருந்துகிட்ருக்கு. அந்த வகையில் சென்றடைகிறதுக்காக தான் இந்த நிறையா ஞான முகம், சத்சங்கம், அப்புறம் யூடியூப்பில் எல்லாம் கூட பல நிகழ்ச்சிகள், இது மாதிரி நம்மளை மாதிரி ஆட்கள் பேசுகிறது, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறது, இது மாதிரி இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். நிச்சயம் இதையும் நீங்களும் மற்றவங்கள்ட்ட எடுத்து சொல்லி எல்லாத்துக்கும் இந்த ஞானம் பெறத்துக்கான வழியை செய்யுங்க. நன்றி. தேங்க்யூ. வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள